check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராம் சரண், பிரியங்கா சோப்ரா நடிச்சு டுஃபான் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியை தெலுங்கு ஹிந்தி அப்படி ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவி இப்போ தமிழ் டவுட் பண்ணி சீத்திரையில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டீஸில் வரும். சரி, இந்த படத்தில் ஒரே சேர் நடி பார்க்கலாம். ஒரு கும்பல் ஒருத்தரை எரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரே சோரி. படத்தோட ஹீரோ ராம் சரண் பண்ணிப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காமிச்சிருப்பாங்க. அதே படத்தோட ஹீரோனா பிரியங்கா சோப்ரா பண்ணிப்பாங்க. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதுமாதிரி சஞ்சய் தத் பிரகாஷ் ராஜ் இன்னும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நிறைய பேர் பண்ணிக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ் சைட் என்ன பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்த பார்த்தீங்கன்னா 1973 அமிதாப் பச்சன் நடித்த சஞ்சீர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியை இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த மூவியை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ படங்களாக பார்த்த அதே மாதிரியான ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வச்சு ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா சீக்வன்ஸுமே நம்ம எவ்வளோ படங்களை பார்த்த அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. எல்லா சீக்வன்ஸுமே நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இத்தனி படத்தோட ஆரம்பத்தில் வில்லன் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அதனால் பெரிய அளவு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி ஆயில் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. சரி, அந்த சீக்வன்ஸ் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ட்விஸ்ட்லாம் வச்சு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிரிப்பே வராத காமெடி சீன்ஸ், ரொமான்டிக் போர்ஷன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் போர் அடிக்க வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராம் சரண், பிரியங்கா சோப்ரா, சஞ்சய் தத் அப்படின்னு கேஸ்டிங் செலெக்ஷனில் மட்டும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி மேக்கிங்கும் சரி ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒஸ்ட்டாக தான் பண்ணிப்பாங்க. இத்தனி படத்தோட சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் ரோலாக தான் இருந்துச்சுனே சொல்லலாம். ஒரு படம் பார்க்குற ஃபீலே கொடுக்காது. இதை விட படத்தில் ஒஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிக்கை சொல்லலாம். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். இதண்டி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எதாவது பார்க்கும்போது ராம் சரண், பிரியங்கா சோப்ரா, சஞ்சய் தத் அப்படின்னு பெரிய ஸ்டார் கேஸ்டே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பெரிய அளவு சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எத்தனி படத்தில் பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, படம் வரலாம் அப்படி இருக்குது பார்க்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான படம் தான். அதே மீறி பார்க்க நினைக்கங்க, தாராளமாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் போர்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது. அதனால் யார் வேணால் தாராளமாக பார்க்கலாம்.